ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேசிக் ஹோம் ஆக்டிவிட்டிஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கத்திரிக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு நான் ஒரு நல்ல அகலமான கடாய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். அந்த பாத்திரம் வந்து அடியில் கருப்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த தண்ணியோடு வச்சதுனால அப்படி இருக்குது. நீங்கள் வந்துட்டு தண்ணி இல்லாமல் எப்போவுமே பாத்திரம் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம தண்ணியோடு வைக்கும் போது இந்த மாதிரி அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கத்திரிக்காய் வந்து சேர்த்துப்போம். ரொம்ப பொன்னிறத்துக்கு வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 50% குக் ஆன போதும். ஏன்னா நம்ம கத்திரிக்காயும் எடுத்து வதக்கும் இல்லையா. அதனால் இந்த கத்திரிக்காயில் வந்து நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் வந்துருக்கு. ரொம்ப ஹெல்த்தியான காய். நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ், உள்ளுறுப்புகள் எல்லாமே வந்து நல்லா இயங்குறதுக்கு வந்துட்டு இந்த கத்திரிக்காய் வந்து உதவும். அதனாலே வந்து நம்ம இந்த கத்திரிக்காயெலாம் அவாய்ட் பண்ணாமல் ஏதோ ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வெங்காயம் ஓரளவுக்கு குக் ஆகி வந்துருக்கு. நான் வந்துட்டு பாதி பாதியாக கட் பண்ணி சேர்த்தேன். ஸோ அதனால் கூட கொஞ்சம் நேரம் குக் பண்ணுறேன். இது வந்து ஒரே டைம் வெங்காயம் சேர்த்திங்கன்னா அப்படியே ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் நீங்கள் வந்துட்டு அடுத்து கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து அதிகமாக சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா, சல்ஃபர் வந்து வெங்காயத்தில் அதிகமாக இருக்குது. அதனால் வந்துட்டு நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து தூண்டும். ஸோ அதுக்காகவே வந்துட்டு நம்ம ஃபுட் எல்லாத்துலேயுமே வந்துட்டு வெங்காயம் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். அப்போ வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டுப்போம். நம்ம கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. இதய தசைகள் எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ராங் பண்ணும். அதே மாதிரி இதயம் சம்மந்தமான நோய்கள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு வந்து நமக்கு கத்திரிக்காய் வந்து உதவுது. அதே மாதிரி வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த கத்திரிக்காய் வந்து உதவும். அதே மாதிரி பைல்ஸு, மூலம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த கத்திரிக்காய் வந்து உதவுது. அதே மாதிரி இப்போ இந்த கோவிட் சமயத்தில் வந்துட்டு நம்ம நுரையீரலை வந்து நம்ம ரொம்ப பாதுகாக்க வேண்டியது வந்து முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா கோவிட்ல வந்து அதிகமாக பாதிக்கப்படுறது வந்து நுரையீரல் தான். ஸோ அந்த நுரையீரலை பாதுகாக்கிற தன்மை வந்து இந்த கத்திரிக்காய்க்கு வந்து இருக்குது. அந்த கத்திரிக்காய் வந்து நம்ம நுரையீரலை வந்து சுத்தப்படுத்தும். இப்போ வந்துட்டு நான் கத்திரிக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஓரளவுக்கு க்யூப் சைஸில், மீடியம், ஒரு சின்ன சைஸ் க்யூப், அதாவது மீடியம் சொல்ல முடியாது, அதை விட சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ரொம்ப பெருசாக போட்டாலும் குக்காக டைம் எடுக்கும். ஸோ அதுக்காக இந்த சைஸில் எடுத்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம நுரையீரல் வந்து நல்லா இருந்தால் தான் நமக்கு வந்து சுவாசம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு இந்த கத்திரிக்காய் வந்து உதவுது. நம்ம நுரையீரலை நல்லா சுத்தப்படுத்தி நுரையீரலை ஸ்ட்ராங் பண்ணும். ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு இந்த வீசிங் அந்த மாதிரி எந்த டிசீஸும் வராது. அதே மாதிரி வந்துட்டு நம்ம டயட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து கத்திரிக்காய் அதிகமாக எடுக்கும்போது வெயிட் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும். ஸோ டயட்டில் இருக்கிறவங்களாம் அந்த கத்திரிக்காய் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு நான் மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 4 மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். அந்த கத்திரிக்காய் கூட்டக்கார மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். நாலு மிளகாய், அப்புறமா ஒரு 3 பல்லளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். அப்புறமா வந்துட்டு ஒரு சின்ன துண்டு இந்த சைஸ் அளவுக்கு தேங்காய் வந்து பொடியை நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு அதை கட் பண்ணியும் சேர்த்துக்கிறேன்.
இது எல்லாத்தையும் வந்துட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துப்போம். ஏன்னா நம்ம பொரியல் பண்ணுறதுனால தண்ணி ஊற்றணும்னா அந்த கத்திரிக்காய்லாம் ரொம்ப குழஞ்சி வந்துடும். ஸோ இது ஆட் பண்ணும்போது அதனால தண்ணி எதுவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். அதான் பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளோட கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு, நமக்கு பார்த்தாலே தெரியுது. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம். அடுத்ததான் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துப்போம். உப்பு, தேங்காய் பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த தேங்காயோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும், அந்த மசாலா ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அது அந்த மிளகாய் அந்த பூண்டு இதோட ஸ்மெல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிப்போம். மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு, நல்லா கலந்துடும். அந்த மசாலா எல்லாம் பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா செட் ஆகி வரட்டும். அந்த கத்திரிக்காயில் வந்துட்டு நிக்கோட்டின் வந்து அதிகமாக இருக்குது. அந்த நிக்கோட்டின் இருக்கிறதுனால வந்துட்டு நமக்கு புகைப்பிடிப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த நிக்கோட்டின் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த புகைப்பிடிக்கிற தன்மை வந்து குறையுமா, அந்த நிக்கோட்டின் கட்டது வந்து புகைப்பிடிக்கிறத வந்து அவங்களுக்கு ஸ்டாப் பண்ணுது. அதே மாதிரி கல்லீரல் பிரச்சனை நீங்கும், நம்ம எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், இதயம் ரத்த நரம்புகள் இது எல்லாமே ஸ்ட்ராங்காகிறதுக்கு வந்து இந்த கத்திரிக்காய் வந்து உதவுது. அவ்வளோதான், நம்மளோட சுவையான சூப்பரான கத்திரிக்காய் பொரியல் வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே வந்துட்டு சூப்பரான ரசம் டிஷ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.